அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம். இந்த வில்வ இலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு தெரியும், தெய்வீக ஆற்றல் வாய்ந்தது. நம்ம சிவாலயங்களுக்கு போகும்போது வாங்கிட்டு போவோம். இந்த சிவாலயத்தில் சிவபெருமான் மீது அந்த லிங்க திருமேனியின் மீது சாற்றுவார்கள். இன்னும் நந்தியம் பெருமானுக்கும் அதை சாற்றுவார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் மனக்குழப்பமாக இருக்கிறது, ஒரு தெளிவே இல்லை, ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ சிவாலயங்களுக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த பிரசாதமாக வில்வ இலையை கொடுக்கிறார்கள் என்றால், அந்த வில்வ இலையை வந்துட்டு பத்திரமாக உங்கள் பாக்கெட்டில் வைத்து பாருங்கள். அந்த அனுபவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும், ஆனால் அது ரொம்பவே ஆற்றலுடையதாக இருக்கும். அதை அனுபவிக்கும் போது தான் அதனுடைய அந்த வரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் அந்த வில்வத்துக்கு பெரும் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வில்வ இலை வந்து பல நோய்களுக்கும் மருந்தாக இருக்கிறது. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வில்வத்தை பறிக்கணும் அப்படின்னா, அந்த மாத பிறப்பு, திங்கள் கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினம், சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, இந்த நாட்களில் எல்லாம் பறிக்கக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அதை பறித்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ பொதுவாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆற்றல், ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த வில்வத்தை வந்து பறித்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது அல்லது பர்ஸில் வேலெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கும் போது அது அந்த வில்வைகளை சுற்றி ஒரு அதிர்வுகள் இருக்கும் இல்லையா, அது நம்மை சுற்றி அந்த அதிர்வுகளை உண்டாக்கும். அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கும். இதை பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும், அப்படி இல்லைன்னா இனிமேல் பயன்படுத்தி பாருங்கள். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ஒரு ஒரு வித்தியாசமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது மனதில் உதித்து கொண்டே இருக்கும் அதை பயன்படுத்துறதுனால. திடீர்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும், இந்த அந்த வில்வ இலை வந்து காஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா தெரிஞ்சுக்குங்க, வில்வது மட்டும் ரொம்ப புனிதமானது. இப்போ நீங்கள் பறித்து வச்சிட்றீங்க, ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு, நல்லா வாடிச்சுன்னா கூட அதுக்கு தோஷம் கிடையாது. தண்ணியில் நல்லா அலசிட்டு திரும்ப அதை வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த வில்வ இலை வந்துட்டு காய்ந்ததாக வாடியதாக தெரிந்தாலும் அதை கழுவி விட்டு நாம் பயன்படுத்தலாம். அதற்கும் அந்த ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாலஞ்சு வில்வ இலையை போட்டு ஊற வச்சுட்டு அதை குடிக்கிறோம் அப்படிங்கும் போது உடலில் வந்து நிறைய ஆற்றல்கள் உண்டாகும்பாங்க. அந்த இரத்தங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வில்வ இலை இலை இருக்கு இல்லையா, இது நுரையீரல் சம்பந்தமான நோய் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் பட்டது, ஆற்றல் உடையது அப்படிம்பாங்க. இந்த நாள்பட்ட சளின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு சளி, அந்த தொடர்ந்து இருமல், கபம் சேர்ந்துக்குது அப்படிங்கும் போது, ஆஸ்துமா அதெல்லாம் இருக்குது அப்படின்னா, சித்த மருத்துவர்களோட அறிவுரையின்படி இந்த வில்வ இலையை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் அது தீர்க்கும் அப்படிம்பாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவாக இருக்கட்டும், அதை வந்துட்டு அதிகரிக்கிறதுலையும் சரி, உயிரணுக்கள் அதிகரிக்கிறதுலையும் சரி, இது ரொம்ப முக்கியமான இடத்தை வந்து வகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பானது அப்படின்னா இந்த வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம பெரியவங்க வந்து ஆன்மீகத்தையும் நம் உடல் சார்ந்த நலனையும் சேர்த்து தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. வில்வத்தை சிவனுக்கு படைங்க படைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான காரணம், அது பிரசாதமாக கொடுத்தா பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோயிலில் கொடுக்கறது தானா அப்படின்னா, பொதுவாகவே வில்வத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஒரு 100 வருஷம் பழமையான மரமாக இருக்குது அப்படின்னா, அதோட நுனி கொழுந்தை நம்ம எடுத்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகும் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் மரபில் அது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதை மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, சித்த மருத்துவர்களின் அறிவுரைப்படி அதை எடுத்துக்கொள்வது நல்லது, நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதற்கு அந்த தன்மை உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும். அப்போ இவ்வளவு ஆற்றலுடைய அந்த வில்வ இலை அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே பயன்படுத்துகிறதும் சரி, நம்முடனே வைத்திருக்கிறதுலையும் சரி, மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியான முறையில் பயன்படுத்தும் போது நமக்கு அது சரியான பலனை வழங்கும். நம்ம பாக்கெட்லேயே வச்சுருக்கோம், மணி பர்ஸில் வைக்கிறோம் இல்லை பாக்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது செல்வ வளத்தை மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு நிம்மதியும் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.